ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே நன்றி. உங்களை பற்றி வந்து சொல்கிறப்ப வந்து எப்போவுமே வந்து உங்கள் வாய்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இதே பிரசாத் லேபில் வந்து கைதி படத்தோட ப்ரெஸ் ஷோ நடந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு ரொம்ப தயக்கத்தோடு அப்படியே ஒரு டென்ஷனில் வந்து சுற்றிட்டு இருந்தீங்க. ஐம் த ஃபர்ஸ்ட் பர்சன், நான் தான் முதல் நபராக உங்ககிட்ட வந்து உங்கள் வாய்ஸ் வேறு லெவலில் இருக்குது, இந்த குரல் உங்களை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயம் வந்து இன்னைக்கு பழிச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட்லி மேம் சொன்ன மாதிரி இந்த வெயிலில் எல்லாரும் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார், சாந்தகுமார் சார் த டிரெக்டர், சாந்தகுமார் சார் த டிரெக்டர், ஸோ எல்லோருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன், பட் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவரை கூப்பிட்டாரு, அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மதுமிதாவோட படம், அவங்கள்ட்ட 5 minutes பர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு. ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்கு, நீங்கள் கேட்டு பாருங்க, அவ்வளோதான் சார், சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்ணேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி ரெண்டே ரெண்டு சீன் ரைட் பண்ணார். அண்ட் எனிவேஸ் அவர் சப்போஸ் அந்த ரெண்டு சீனும் சொல்லுன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார், ஏன்னா அவ்வளோ நாள் ஆசை உங்களோட ஒர்க் பண்ணும். பட் இவ்வளோ நாள் மௌனகுரு மகாமுனி த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன். பட் சார் நவ் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூ ஆர் சார். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி இல்லை ஷூட்டுக்கு நடுவில் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லேர்னிங் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அ ட்ரூ ட்ரூ பிளெஸ்ஸிங். அ லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் இந்த ஸ்டேஜில், சுஜித் ஃபர்ஸ்ட்லி ஃபேன்டாஸ்டிக் ஒர்க்கிங் வித் யூ. நான் அவர்கிட்ட இங்கிலீஷில் பேசுனேன் ஸோ தட் அவருக்கு புரியும். ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கிங் வித் யூ பாடி, அண்ட் ஐ ஆம் விஷிங் யூ த வெரி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் யூ ஆர் ஃப்ளட்டட் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் அசவாதிஸ் ரிலீஸ், நாட் ஓன்லி இன் தமிழ் பட் இன் ஆல் அதர் லாங்குவேஜஸ். விஷிங் யூ த வெரி வெரி பெஸ்ட், வாஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய ஆக்டர்ஸ், ஜி எம் சுந்தர் சார் அவரோட ஃபியூ சீன்ஸ் தான், பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆர்டரில் போல, பட் ரேஷ்மா விஷிங் யூ த பெஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், பட் ஐ ஹோப் யூ ஹேவ் மெனி மோர் ப்ரெஸ் மீட்ஸ் ஆஸ் த லீடிங் லேடி, அண்ட் விஷிங் யூ த வெரி பெஸ்ட். மீனு பற்றி சொல்லியே ஆகணும். இன்ஃபேக்ட் மீனு வந்து ஷூட்டுக்கு நடுவில் பாவம், ஷி வாஸ் வித் அ பேபி, ஆனாலும் காஸ்ட்யூம் எல்லாம் பக்காவை பார்த்து ஷி லைக் 2 minutes அர்ஜுன்னு போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகேன் ஷி யூஸ் டு கம் பேக் ஆன் செட். ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டெடிக்கேஷன் மீனு, ஆல் த வெரி பெஸ்ட். I love the costumes. Marubadi engiyum solren. I hope ungalarkum pidikum nambren. Tanya buddy avangala complain vandha interviews na solla. So Tanya, yes, you are my friend. Work panadhula sandosham. All the very best, and I hope we can work on more movies together. Co-producer sir, thank you. Happy that neenga vandinga on board after listening to the gist of the story. Rishi namba macha, thank you. லவ்லி எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஒர்க் பண்ணதில்ல, அண்ட் கூடிய சீக்கிரம் உன்னோட சோலோ படத்துக்கு என்ன இன்வைட் பண்ணுற நம்புகிறேன், நான் வந்துடுறேன். சினிமட்டோகிராஃபர் சார் தேங்க்யூ விஷுவல்ஸ்க்காக, அமேசிங். மாஸ்டர் நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க டூப் இல்லாமல், பட் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை, ஆர்ட் டீம், எடிட்டர் சார், ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் மூவி பற்றி, அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பாப்பா நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டுருக்காங்க ஒரு ரொமான்டிக் ரோல் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ உங்கள் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். சார் உங்களோடையும் ஒர்க் பண்ணதில் சந்தோஷம் சார், வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ மேம், ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ இஸ் வெல். A big thank you சக்தி சார் படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, டு தி ஆடியன்ஸ்,
டென்த்க்கு ரிலீஸ் ஆகுது, இன்னும் 3 நாள் தான். ஐ ஹோப் இது வரைக்கும் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மூவி. பட் இது வந்து சாந்தகுமார் ஃபில்ம், அது என்னோட ட்ரீம் ரொம்ப நாளாக. ஸோ ஹாப்பி ஃபைன்லி அந்த என்னோட ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி சாரியல் ஃபீலிங். ஸோ 10th படம் பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வாண்ட் டு தேங்க் தமன் பிரதர், ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ். ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்ணுறேன். தேங்க்யூ தமன் பிரதர், அ பிக் பிக் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ, வணக்கம். அண்ட் ஆல்சோ சாரி, பிரேம் இருக்கீங்களா? பிரேம் இபி பிரேம் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் நினைக்கிறேன். பிக் பிக் தேங்க்யூ பிரேம் ஃபார் ஆல் த சப்போர்ட் டே ஒன்லேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆல்சோ சுரேஷ் சார், சுரேஷ் சார் இல்லை நாசர் சார், சுரேஷ் சார் அவரோட ஆஃபீஸில் தான் ஜேர்னி ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி மறுபடியும் அவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. பிக் பிக் தேங்க்யூ டு யூ. தேங்க்யூ தேங்க்யூ.